சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து நிகழாமல் தடுப்பது எப்படி? புதிய கருவி கண்டுபிடிப்பு. சிறப்பு செய்தி தொகுப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் என்பது பொதுவாக இல்லத்தரசிகளின் நண்பன். சில சமயம் விபத்துகள் காரணமாக அவையே வில்லனாகியும் விடுகின்றன. அத்தகைய அசம்பாவிதங்களை தடுக்க இப்போது ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது எத்தகைய கருவி, அதன் செயல்பாடு என்ன? செய்தியாளர் ராம் தரும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற மின்சாரம் முதல் குளிர்சாதன பெட்டி வரை பாதுகாப்பு கருவி இருக்கு. ஆனால் அதிக விளைவும் அதிக சேதமும் ஏற்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கு பாதுகாப்பு கருவி இருக்கா? சிலிண்டர் விபத்துகளை எவ்வாறு தடுக்கலாம் என்பது குறித்து பல்வேறு கேள்விக்கு நம்மளிடையே பதிலளிக்க வந்திருக்கிறார் இந்த நிறுவனத்தின் மண்டல மேலாளர் திரு செந்திலிடம். அவரிடம் ஒரு சில கேள்விகளை கேட்போம். வணக்கம் சார். பொதுவாக இந்த சிலிண்டர் விபத்து எப்படி நடக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன? ஸோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு இடங்களில் மட்டும்தான் சிலிண்டர் பொறுத்த வரைக்கும் லீக் ஆகிறதுக்கும் விபத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சிலிண்டரோட மவுத்தில் உள்ள வாஷர் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துல லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது ரெகுலேட்டரில் எல்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்துல லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ரெகுலேட்டர் பொறுத்த வரைக்கும் எங்கே லீக் ஆகும்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த இடம், இந்த இடத்துல தான் ரெகுலேட்டரில் இருக்கலாம். இந்த டியூப்பில் எங்கே வேணாலும் லீக் இருக்கலாம். நாலாவது அந்த ஸ்டவ்வோட ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, ஸ்டவ்வோட இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச், இதை சுத்தி லீக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது அஞ்சாவது இந்த பர்னரோட நாசல் உள்ள அந்த இரும்பு கனெக்ஷன் வருது இல்லையா, இந்த அஞ்சு இடங்கள்ல மட்டும்தான் கேஸ் லீக் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த சிலிண்டர் விபத்துகள் எப்படி நடக்குது, நீங்க அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற இந்த கருவியின் மூலம் அதை வந்து எப்படி தடுக்க முடியும்? அதாவது சிலிண்டர் விபத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ் கசிவாகிற பட்சத்தில் மட்டும்தான் சிலிண்டர் விபத்து நடக்குது. இந்த கசிவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்து நான் சொன்ன மாதிரியான இந்த அஞ்சு இடங்களில் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட இந்த பாதுகாப்பு கருவி அந்த சிலிண்டரில் பொருத்தும் போது இந்த அஞ்சு இடங்களில் எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கசிவு வந்தாலும், கேஸ் கசிவு வந்தாலும் சிலிண்டரில் இருக்கிற கேஸ் வெளியே வராமல் இந்த பாதுகாப்பு கருவி என்ன பண்ணிடுதுன்னா சிலிண்டர்லேயே கேஸை ஷட் ஆஃப் பண்ணிடுது. ஸோ இதனால் விபத்து நடக்கிறதுக்கு ஒன்ஸ் இதை பொருத்திட்டோம்னா சிலிண்டர் விபத்தே நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த சிலிண்டரில் உள்ள பாதுகாப்பு கருவிக்காக நம்ம அதிகமாக நம்ம காசு ஒன்றும் செலவு பண்ண போகிறது கிடையாது. இது நீங்கள் 30 வருஷத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களோட சிலிண்டரில். இது ஒரு நாளைக்கு உங்களோட சிலிண்டர்லேருந்து நீங்கள் உங்களோட நார்மல் ரெகுலேட்டர் பயன்படுத்தும் போது 2 ரூபா 80 காசுலேருந்து 4 ரூபா 60 காசு வரைக்குமான கேஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை பொறுத்தும் போது அந்த வேஸ்டாக போகிற கேஸ் எல்லாம் என்னமாகுது, சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு மிச்சம் தான் படுத்ததே தவிர அந்த மிச்சப்படுத்துகிற அந்த 4 ரூபா 50 காசு காசுலேருந்து ஒரு நாளைக்கு வெறும் 14 காசு செலவு பண்ணீங்கன்னா போதும் உங்கள் வீட்டில் உள்ள சிலிண்டர் உங்களுக்கு 100% சேஃப்டி இருக்கு. மத்திய மாநில அரசுகள் எந்த மாதிரியான உதவிகளை வந்து செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க இது போன்ற விபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு? இப்போ உள்ள ஒரு அரசாங்கத்திலும் சரி இல்லைனா வந்து எண்ணெய் நிறுவனங்களும் சரி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வழி தான் வந்து சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க, பாதுகாப்புக்காக. ஒன்று சிலிண்டரை கீழையும் அடுப்பை மேலேயும் வச்சு சமைக்கிறது சேஃப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனி ஒன்று சிலிண்டரில் உள்ள அந்த லிக்விஃபைடு பெட்ரோலியத்துக்கு எந்த ஒரு வாடையும் இல்லை, அடிஷ்னலாக ஒரு லீக்கேஜ் வர பட்சத்தில் நம்ம அந்த வாடையை வச்சு கண்டுபிடிக்கலான்றதுக்காக அந்த வாடையை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்த சிலிண்டர் விபத்துகள் எல்லா இடத்துலையுமே முக்காவாசி சிலிண்டர் கீழேயும் அடுப்பு மேலேயும் தான் வச்சு சமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி விபத்து நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேஸ் ஏதாவது லீக் ஆகும்போது அந்த வாடையும் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இது கம்ப்ளீட்டாக சிலிண்டர் விபத்தை கண்டிப்பாக தடுக்க முடியலன்றதை தான் நான் சொல்ல முடியுமே தவிர்த்துட்டு, சிலிண்டர் விபத்தே நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா சிலிண்டர்ல வந்து இந்த பாதுகாப்பு கருவி கண்டிப்பா வச்சா மட்டும்தான் சிலிண்டர் விபத்தே கம்ப்ளீட்டா தடுக்க முடியும். பாதுகாப்பு நலன் கருதி மத்திய அரசு இது போன்ற கருவிகளை அங்கீகாரம் செய்ய வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துகளை ஓரளவு கணிசமாக தடுக்க முடியும். கடந்த செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேவியருடன் ராம்குமார்.